ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க ஹரி பிரசாத். இது உங்க தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பேசிக் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் அபவுட் அவர் பாடி. அதாவது நேத்து இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, சோ அதோட பார்ட் டூ வீடியோல நாம இன்னைக்கு இருக்கோம். அதே மாதிரிதான் நேத்து வீடியோ மாதிரி நம்ம நார்மலா நம்ம பாடியில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி இருக்க அறிவியலான அறிவியல் காரணங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காத வீடியோ மறக்காம அதை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ இப்ப ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீழே உங்களுக்கு தரேன், ஓகேவா? சரி வாங்க நாம இந்த வீடியோக்குள்ள டைரக்டா போய்க்கலாம். இந்த வீடியோல அதே மாதிரி நேத்து மாதிரி ஒரு அஞ்சு விஷயங்கள் பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி இருக்க அறிவியலோட ஃபேக்ட்ஸ் பத்தி நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு விஷயங்கள் பார்க்க போறோம், ஓகேங்களா? சரி வாங்க டைரக்டா போய்க்கலாம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நகம். நம்ம நகம் வந்து நார்மலா நம்ம கையில இப்ப இங்க இருக்கு இல்லையா, சோ இந்த எட்ஜில் இருந்து இந்த நகம் ஃபுல்லா வளர்றதுக்கு ஒரு மாசம் ஆகும். அதாவது கை விரல்ல இருக்க நகம் முழுசா வளர்ந்து முடிக்க, இப்ப சப்போஸ் இந்த நகம் ஃபுல்லா பேந்துருச்சு அப்படின்னா அந்த நகம் ஃபுல்லா வளர்றதுக்கு ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஆகுமா? அதே இப்ப கால் நகத்துக்கு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. கால் நகம் ஒரு நகம் ஃபுல்லா பேந்துருச்சுன்னா அந்த நகம் மறுபடியும் கம்ப்ளீட்டா வளர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் கணக்கு கூட ஆகலாமா? சோ ஓகேங்களா, சோ இது ஒரு விஷயம். நகத்துல இது மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டாமினன்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ நம்ம அதிகமா யூஸ் படுத்துற ஹேண்ட். அதாவது இப்ப நான் வந்து ஒரு ரைட் ஹேண்டர், ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சாப்பிடறது என் ரைட் ஹேண்ட்ல தான் சாப்பிடுவேன். நான் முக்காவாசி செய்யற வேலைகளை என் ரைட் ஹேண்ட் தான் செய்வேன், ஓகேவா? சோ நான் வந்து என்னோட டாமினன்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட். அந்த மாதிரி ஒரு சிலர் லெப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. லெப்ட் ஹேண்ட் தான் அவங்க நிறைய மோஸ்டா சாப்பிடறதுக்கு, எழுதுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யறதுக்கு அதுதான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இதுதான் டாமினன்ட் ஹேண்ட்னு சொல்லுவோம். நம்ம நெயில்ஸ் வந்து நார்மலா டாமினன்ட் ஹேண்ட்ல வந்து ரொம்ப அதிகமா வளர்ந்துருவோம். அதாவது இன்னொரு கையில வளர்றத விட நம்ம டாமினன்ட் ஹேண்ட்ல வந்து கொஞ்சம் அதிகமா வளர்ந்துரும், சீக்கிரம் வளர்ந்துரும் சொல்றாங்க. சோ இது சொல்றாங்க, பட் எதனால அப்படிங்கறது வந்து ஆக்சுவலா அன்னவுன் விஷயம் தான், ஓகேங்களா? சோ பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டான விஷயமும் கூட, அதே நேரத்துல கொஞ்சம் என்ன சொல்றது, நம்பலாமா நம்ப கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். பட் நம்பிதான் ஆகணும். ஏன் அப்படின்னா இது வந்து ரிசர்ச் மூலமா தான் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உலகத்துல வாழ்ற மக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 13% மக்கள் வந்து அவங்க நார்மலா சாகிறதுக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு சாக நிறைய சான்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுங்க. ரொம்பவே விசித்திரமான ஆராய்ச்சி தான், பட் இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுதான் முடிச்சிருக்காங்க. சோ நான் நம்பிதான் ஆகணும். சோ உலகத்துல நார்மலா நடக்கிற டெத்துல 13% டெத் வந்து அவங்களோட பர்த்டே அன்னைக்கு நடக்குதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 13% அதிகமா சான்ஸ் இருக்கு நீங்க பர்த்டே அன்னைக்கு சாகிறதுக்கு. ஏன் அப்படி சொல்றாங்க, பர்த்டே அன்னைக்கு எதனால சாகுறாங்க அப்படிங்கறது ஒரு ரீசன் அந்த அளவுக்கு கிளியரா இல்லைனாலும் அதுக்கு ஒரு சின்ன ஓரளவுக்கு சொல்றாங்க எதனால அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு எதனால சாக அதிக சான்ஸ், எந்த டிசீஸ்னால அதிகமா மோஸ்டா சாகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெயின் டிசீஸ், மூளையில ஏதாவது ஒரு பிரச்சனை, அடுத்து ஹார்ட் டிசீஸ், அடுத்து சூசைட் பண்ணிக்கிறது, அடுத்து நாலாவது வந்து ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி காரணங்களால நார்மலா ஒரு 13% வந்து நம்ம மற்ற நாள்ல இறக்குறத விட, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு இறக்குறது வந்து மற்ற நாள்ல இறக்குறத விட நம்ம பாட்டனிக்கு தான் இறக்க சான்ஸ் 13% அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது மேபி இதனால இருக்கலாம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெயின் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ். இப்ப நார்மலா நம்ம பர்த்டே அன்னைக்கு தாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம், மற்ற நாள்லயும் சந்தோஷமா இருப்போம், பட் பர்த்டேனாவே நமக்கு ஸ்பெஷலான டே தான், பர்த்டே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்போம். பட் அதே நேரத்துல பர்த்டே அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு, நம்மள நார்மலா மத்த நாள்ல யாராவது ஒருத்தர் திட்டி நம்மள ஏதாவது ஒன்னு சொல்லிட்டா நமக்கு அந்த அளவுக்கு ஃபீலிங் இருக்காது, பட் பர்த்டே அன்னைக்கு நம்மள ஏதாவது ஒன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடும். அதே மாதிரி நம்ம பர்த்டே மத்த நாள் நம்ம எவ்வளவுதான் இது பண்ணாலும் நம்ம பர்த்டே அன்னைக்கு நமக்கு நிறைய பேர் விஷ் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும். சோ பர்த்டேங்கறத வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கனாலும் பர்த்டேவா அமையலாம், அதே நேரத்துல ரொம்ப சோகமான நாளாவும் நம்ம பர்த்டே அமையலாம், ஓகேவா? சோ அந்த மாதிரி காரணங்களால ஆல்ரெடி இப்ப ரொம்ப வயசானவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். சோ சப்போஸ் பர்த்டே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி சில விஷயங்களையும் சில பேர்த்துக்கு திடீர்னு ஹார்ட் ப்ராப்ளம் வருது இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு காரணங்களா இருக்கலாம். இல்லையா சோகமா அந்த பர்த்டே ஒருவேளை சப்போஸ் அவங்களுக்கு சோகமான நாள் அமைஞ்சிருச்சுன்னா அந்த சோகத்தை அவங்க தாங்க முடியாம, சோ அதனால ஏதாவது ஒரு டிப்ரெஷன், ஹை ஸ்டேட் டிப்ரெஷன் போயிட்டு, சோ அதனால அந்த ஹார்ட் டிசீஸ் வந்து இறக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயம். ரெண்டாவது சூசைட். இப்ப சூசைட் வந்து எதனால அப்படின்னு, இதே ஒரு காரணத்தினாலதான் பர்த்டே எனக்கு ஏதாவது சின்னதா ஒரு விஷயம் மாறுதெல்லாம் நம்ம கெட்டதுனால தான் அது ரொம்ப வேதனையை தரும். சோ அப்படி ஒரு சில சமயங்களில் ரொம்ப வேதனை அதிகமா இருந்தனால சில பேர் பர்த்டே எனக்கே சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதும் இந்த ரிசர்ச் மூலமா சொல்றாங்க, ஓகேங்களா? சோ அடுத்த நாலாவது வந்து ஃபேட்டல் ஆக்சிடென்ட். அதை மீன் நான் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட். இப்ப நார்மலா பர்த்டே அன்னைக்கு தான் நம்ம மோஸ்டா வெளியில எங்கேயாவது போவோம், ஓகேவா? சோ வெளியில போறப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா போவோம். சோ நம்ம பர்த்டே அன்னைக்கு அதிகமா வெளியில போக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணங்களாலையும் அப்ப ஏதாவது வெளியில போறப்ப சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுனால நம்ம உயிர் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ரொம்பவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ அதனால நான் இந்த வந்து இந்த விஷயத்துல இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன், ஓகேங்களா? சோ அடுத்த ரெண்டாவது விஷயம் முடிஞ்சது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இப்ப அடல்ட், அதாவது ஒரு நார்மலான ஒரு அடல்ட், அதாவது ஒரு 20-25 வயசு வரைக்கும் இருக்க ஒரு நார்மலான ஒரு யங்
பர்சன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு யங்ஸ்டர்ஸ் சொல்லிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து நார்மலா அவங்க வந்து எக்ஸசைஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் விட அவங்க டாய்லெட்ல ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்படிங்கறது வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க உதாரணத்துக்கு ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரைக்கும் டாய்லெட்ல ஸ்பெண்ட் பண்றாங்களா, 3 hours 9 minutes வந்து அவங்க டாய்லெட்ல ஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு வாரத்துக்கு. அதே அவங்க ஒரு வாரத்துக்கு மினிமம் எக்ஸசைஸ்க்காக எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 hour 30 minutes தான், கிட்டத்தட்ட பாதி டைம் தான் அவங்க டாய்லெட்ல ஸ்பெண்ட் பண்ற டைம்ல வெறும் பாதி டைம் மட்டும் தான் எக்ஸசைஸ்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. இது எதுக்காக இந்த ரிசர்ச் சொல்றாங்க, என்ன இதனால முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெனரலா டாய்லெட்டுக்கு போற டைம் விட நம்ம எக்ஸசைஸ்க்காக ஒதுக்குற டைம் ரொம்பவே கம்மி தான். ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்மளோட ஹெல்த் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப பாதிக்கும் சொல்றாங்க. ஸோ எக்ஸசைஸ்க்காக நம்ம நிறைய, அதுவும் மோஸ்டா யங்ஸ்டர்ஸ்லாம் சின்ன வயசுலேயே அதிகமா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வயசாகிற காலத்துல அவங்களுக்கு போன் வியாதிகள், ஜாயிண்ட் பெயின், ஜாயிண்ட்ல வர டிசீஸ் எல்லாம் அதிகமா வராதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அதனால யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸசைஸ் செய்யுங்க தினமும். ஸோ இதுதான் இந்த விஷயத்து மூலமா நமக்கு சொல்ல வராங்க. அடுத்து 3வது விஷயம் முடிஞ்சது. 4வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம், அதாவது பபுள் கம் சொல்றோம் இல்லையா, பபுள் கம் எழுது. ஸோ அதுல ஒரு பெனிஃபிட் சொல்றாங்க, பபுள் கம் நம்ம அதிகமா சீவ் பண்ண மின்னிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து நல்லா ஷார்ப் ஆகும், ஃபோக்கஸ் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஈஸியா கான்சென்ட்ரேஷன் வந்து நம்மளால ஈஸியா பண்ண முடியும். எப்பனா அதிகமா நம்ம கம்ஸ், அதிகமா பபுள் கம் சாப்பிட்டுட்டு இருந்தா மென்ன மெல்ல ஆரம்பிச்சா நம்மளால ஈஸியா ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. மேபி இந்த ஒரு ரீசனால தான் கிரிக்கெட்டர்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ்ல இருக்கீங்களா அதிகமா பபுள் கம் மின்னுட்டே இருக்காங்களோ கிரவுண்ட்ல, மேபி இருக்கலாம் நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் இது ஒரு ஆராய்ச்சி பற்றி தான் சொல்றாங்க. எதனால அப்படி பபுள் கம் மெல்றப்ப வந்து நமக்கு பிரெயின் வந்து அப்படி நல்லா ஃபோக்கஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பபுள் கம் மென்றதுனால மட்டும் இல்லைங்க, பபுள் கம் மென்றப்ப நார்மலா மூவ்மெண்ட் சீம், அதாவது வாய் மூவ்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ மவுத் மூவ்மெண்ட் அதிகமா இருந்துச்சுன்னாவே நம்ம பிரெயின் வந்து நல்லா கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ஸோ அந்த ரீசனால தான் நம்ம பபுள் கம் அதிகமா மென்னா நம்ம பிரெயின் வந்து அப்ப அந்த பர்டிகுலர் டைம்ல ஈஸியா ஒரு விஷயத்துல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு விஷயங்க. அடுத்த அவள் தான் நம்ம லாஸ்ட் விஷயம் வந்துட்டோம் இன்னைக்கு. 5வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. இது எல்லாருமே நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி ஆகணும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம நார்மலா வெளியில எங்கேயாவது ஒரு டூர் போறோம், காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வெளியில போறோம்னா மோஸ்டா வெளியில போறது என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு தான். பட் அப்ப இருக்க என்ஜாய்மெண்ட் விட நம்ம வயசான காலத்துல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பழைய விஷயங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தான் நம்ம அதெல்லாம் போறோம். பட் விஷயம் என்னன்னா இப்ப அந்த மாதிரி நம்ம வெளியில போறப்ப அதிகமா நம்ம போட்டோஸ் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் போட்டோஸ் எடுக்க கூடாது, போட்டோஸ் எடுத்து வச்சா தானே மெமரி அப்படின்னு கேப்பீங்க. ஆக்சுவலா அப்படிதான், போட்டோஸ் எடுத்து வச்சா நம்ம அந்த மொமெண்ட்ல எப்படி இருந்தோங்கிறது அப்படியே தெரியும், நமக்கு ஞாபகம் இருக்கும். பட் போட்டோஸ் எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்ப போட்டோஸ் நம்ம எங்கேயாவது ஒரு வெளியில இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல போயிட்டு அதிகமா போட்டோஸ் எடுத்தனா நம்ம அந்த இடத்துல சுத்தி பார்த்தது வந்து நம்ம அதிகமா மூளையில ஞாபகம் வச்சுக்க மாட்டோமா, அந்த ஞாபகம் வச்சுக்கிற சக்தி வந்து குறைஞ்சிடும். அதாவது போட்டோ எடுத்தா நம்மளோட மெமரி வந்து இம்பேலன்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க எங்கேயாவது ஒரு டூர் போறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய வெளியில் சுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் சுத்துறதப்ப நிறைய டைம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த போட்டோஸ் பாக்குறப்ப மேபி உங்களுக்கு தோணலாம் சோ இங்க மேல கொண்டாடணுமோ அப்படின்னு, அந்த போட்டோஸை பார்த்து தான் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுமா. பட் ஜென்ரலா நாம அப்படி எப்படி சுத்தணும், நம்ம இப்படிலாம் என்ஜாய் பண்ணலோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து உங்க மைண்ட்ல ஸ்டோரி ஆகாதான். சோ இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க போட்டோஸ் எடுத்தீங்கன்னா நீங்க வயசான காலத்துல நம்ம இப்பதான் சொன்ன நினைச்சு அப்ப கொண்டா அப்ப ஜாலியா சுத்தினது நினைச்சு பார்த்தா தானே நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. சோ அப்ப வயசான காலத்துல நம்ம நினைச்சு பாக்குறப்ப நம்ம எப்படி சுத்தணும் இப்படிலாம் பண்ணோமே நம்ம மூளைக்கு ஞாபகமே இருக்காதான். சோ அப்ப வந்து நம்ம நினைச்சு பாக்குறப்ப பழைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு மறந்து போயிருமா, நம்மளே இப்படி சுத்துருமா, இப்படிலாம் இங்க போகணும் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே ஞாபகம் மறந்து குறைஞ்சிருமா. ஸோ அப்படிங்கிறப்ப அதை ஏன் அப்படி குறையுதுன்னா இந்த போட்டோ எடுக்கிறதுனாலதான். இதையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான், ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா வெளியில போறப்ப போட்டோஸ் எடுங்க இல்லைன்னு சொல்லல, ஒரு போட்டோ ரெண்டு போட்டோ எடுத்துக்கோங்க போதும். பட் அதிக நேரம் சும்மா போட்டோ எடுக்கிறதுலயே உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல நீங்க பழைய விஷயங்கள் போன ஞாபகங்களா உங்க மைண்ட்ல அதிகமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இது அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பற்றி நாம பார்த்துட்டோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் இருக்கு, நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் Part 3 வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ மறக்காம Part 1 வீடியோவையும் பாருங்க, இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க ஐஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக எனக்கே தெரியும். ஸோ இன்னொரு வீடியோ நல்ல வீடியோவில் நான் அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத், இது உங்கள் தமிழ் ஹெல்த் கேர் சென்டர் சேனல்.